மாநாடு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த சிம்பு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்வையாளர்களோட ரசனை மாறிட்டதான் நினைக்கிறேன். வில்லன்களை அடிக்கிறதும் பஞ்ச் டைலாக் பேசுகிறதும் இனி ஹீரோயிசம் இல்லை. சார்பட்டா பரம்பரை அற்புதமான கமர்சியல் படம்னு சொல்லுவேன். சார்பட்டா பரம்பரை திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருந்தால் எப்படி ஓடி இருக்குன்றத என்னால் கற்பனை கூட பண்ண முடியலை. வேட்டை மன்னன் மூலமாக புதிய இயக்குனருக்கு வாய்ப்பளிக்கணும்னு நினச்சேன். ஆனால் சில காரணங்களால் அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ டாக்டர் போன்ற டார்க் காமெடி படங்களை மக்கள் ரசிக்கிறாங்க. அந்த படத்தோட வெற்றி எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நெல்சன் ரொம்பவே திறமையானவர். வேட்டை மன்னன் படத்தோட 10% கூட டாக்டர் படத்தில் இல்லை. அந்த படம் அப்போ ரிலீஸ் ஆகி இருந்தால் அதை இப்போ காலம் கடந்த படம்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு படத்துக்காக எடையை கூட்டினேன். ஆனால் இறக்கமே இல்லாமல் மக்கள் என்னை கேலி பண்ணாங்க, என்னை பாடி ஷேமிங் பண்ணாங்க. எனக்கும் அனுஷ்காவுக்கும் நடந்தது ஒன்று தான். நாங்கள் படத்துக்காக எடையை கூட்டணும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அனுஷ்கா அளவுக்கு அதிகமான பாடி ஷேமிங் கிண்டல்களை எதிர்கொள்ளலை. ஆனால் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் மோசமாக பேசினாங்க. இப்போ நான் ஆல்கஹாலை தொடுறதில்லை, சுத்த சைவமாகவும் மாறிட்டேன்னு தெரிவிச்சிருக்காரு சிம்பு.